கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு கூட நான் மைன்கிராஃப்ட் பட் ஐ கண்ட்ரோல் டைம். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக காலை எழுத்து ஃப்ரண்ட்டில் வச்சு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும் கைஸ். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே அப்படி தான் இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி எதுனா இருக்கும். இதெல்லாத்துக்கும் காரணம் ஒரு மூணு பொருள், அந்த பொருள் என்னன்றதெல்லாம் திரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து நான் ஸ்டாப்பும் பண்ண முடியும். இப்போ என்னை அட்டாக் பண்ண வரேன்னா நான் டைம் ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் நம்மளால் பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு கீஸ். வந்தோடனே செஸ்ட்ல லூட்ல எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பக்கத்தில் ஆடெல்லாம் சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த ஆடெல்லாம் சாவடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தனை சாவடிச்சான், அப்புறமேட்டு இன்னொருத்தன் தான் இவனே சாவடிச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடு இங்கேருந்து கதம் பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து வந்து போயிட்டு இருக்கப்ப கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பீட் 100% இருக்கும். இது என்ன டைம் ஸ்பீட் 100% அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அப்போ காட்டுறேன், ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அது உங்களுக்கு அது வேறு மாதிரி புரியும். அப்போ காமிச்சா பர்ஃபெக்டாக அது என்னன்றது தெரிஞ்சிருங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி நெக்ஸ்ட் வில்லே தேடி போகணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே கொடுக்கணும்னு ஓட ஆரம்பிச்சு தான் ஓடினேன் சென்னையின் எல்லை வரையே ஓடினேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இல்லையா அது என்னமோ சொல்லுவாங்களே ஏதோ ஒரு எல்லை கேஸ் எல்லை வரையே ஓடினேன்ற மாதிரி வந்து போனால் ஓடிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு வந்து வில்லேஜ் கண்டுபிடிச்சி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் லூட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ப்ரெட்டு அப்புறமேட்டு வந்து எம்எல்எல் இருந்துச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் பக்கத்து வீட்டில் போகணும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போனால் இங்கே மூணு குட்டி குசுமான் சார் என்னடா பண்ணுறீங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ல நின்று குச்சி குச்சி வந்து பார்த்தீங்கன்னா திங்க சக்கரம் வேணா குச்சி குச்சி வேணா விளாட்டுருக்கா இங்கே மூணு பேரும் எங்கன்னா விளாட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்து வீட்டில் போய் பார்த்தா இந்த வீட்டில் வந்து பார்த்தா இங்கே நம்மளுக்கு பொட்டேட்டோ கிடச்சிது. அப்புறமேட்டு வேறு எங்கேயாச்சும் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் கைஸ். வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து ஓப்பன் பண்ணால் இந்த வீட்டுக்குள்ளே அந்த மூணு பொருள் இருந்துச்சு. என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாப்பர், டைம் ஆக்சலரேஷன், டைம் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தாலே நான் மட்டும் இல்ல இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரவாயில்ல, இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருக்கு, நான் தவிர மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆயிடுவாங்க. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அது கூட இல்லை, சுத்தமாக நவரே மாட்டாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் அசைற மாதிரியே தெரியும், அவங்களும் அசைற மாதிரியே தெரியாது. அவ்வளோ ஸ்லோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடும். இப்போதைக்கு இந்த வேர்ல்டுக்கு நம்ம தான் கடவுளே. இது என்கிட்ட இருக்கிறதுனால நான் கடவுள். நெக்ஸ்ட் நம்ம அந்த டைம் ஸ்டாப்பர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து கிளிக் பண்ணுறேன். பண்ண உடனே வந்து பார்த்தா இன்னும் எல்லாமே அசைய மாட்டேங்கிற மாதிரி வந்து பார்த்தா இந்த வேர்ல்டே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னை தவிர வேற யாருமே அசைய மாட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் சிரமிச்சு எல்லாரும் அப்படியே நிற்கிறானுங்க. நம்ம மட்டுமே நடக்கணும். இவனுங்க அசையாம இருக்கப்ப கில் பண்ணலாம்னு சொல்லிட்டு கில் பண்ணி பார்க்குறேன், கில் ஆயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ் அப்படியே ஸ்டெக் ஆகி என்ன மாதிரி பார்த்தா சரி திரும்பி கொடுப்போம் சொல்றது. நம்ம எப்போ ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமே இதுவாகுது. திரும்பி இன்னொருத்தர் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ட்ரை பண்ணால் அதே மாதிரி தான் கைசாரு. ஆனால் வந்து அந்த இடத்துல நம்ம கில் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால் அந்த லூட்டை எடுக்க முடியல. இது வேற லெவல் இருந்துச்சு. எப்படி அப்படின்னா ஒரு கிளிக்கு தான் உலகம் ஒரே நிமிஷத்துல நின்றுன்ற மாதிரி இந்த வேர்ல்டு நின்றுது ஒரு செகண்ட்ல. உலகம் ஒரு நிமிஷத்துக்குள்ள நின்று வச்சு சாமி. நெக்ஸ்ட் டைம் இன்க்ரீஸ் பண்றதுச்சு. அதை இன்க்ரீஸ் பண்ணு சொல்லிட்டு அதனோட இன்க்ரீஸ் பண்ண வந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு. என்ன இது 400-500 கிட்ட போச்சு சொல்லிட்டு எடுத்துட்டு சும்மா கொடுத்தா ஐயோ என்னங்க வந்துட்டேன்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்குள்ள வந்து டொமால் வந்தேன். எப்படி வந்தேன்னு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடி தரத்துக்குள்ள டக்குன்னு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம பிரெட் சாப்பிட்றேன், எவ்வளவு ஸ்பீடு சாப்பிடறேன் பாருங்க, அப்படியே சர் 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 சர்னு சாப்பிட்டேன். நான் இந்த கேவல இருந்து மேல போறேன் சொல்றேன், இந்த மைண்ட் பண்ணி மைண்ட் பண்ணி போறேன். நான் மைண்ட் பண்ண பண்ண இன்னும் இது எல்லாமே ஸ்டெக் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம என்னென்னலாம் மைண்ட் பண்றோமோ அதாவது இந்த வேர்ல்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டு அது எல்லாமே அப்படியே அந்தரத்தை தூக்கிட்டு இருக்கு. எந்த புடியுமே இல்லாம எந்த புடியும் இல்லாம அந்தரத்தில் தூங்குறானுங்க. அங்கிருந்து மேல வந்து சும்மா போயிட்டு இருந்தேன் தண்ணி உள்ள போகணும் சொல்லிட்டு சும்மா போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கப்ப திரு திரு வீட்டுக்குள்ள வந்து பாக்குறேன் டைமண்டா எனக்கு ஆடுற பேர் டைமண்டு இஸ்ல உனக்கு டைமண்ட் கிடைச்சிருக்கு எனக்கா என்ன சீவே யாருக்கு போய் சொல்லவே. நெக்ஸ்ட் ஒரு கேவுக்குள்ள வந்து மைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த வந்து பார்த்தோம்னா இங்க பாருங்க கீழே தண்ணி போயிட்டு இருக்கு, தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டேன். தண்ணியும் ஸ்டாப் ஆச்சு, இந்த வேர்ல்டே ஸ்டாப் ஆகுது இல்லையா, அது வேற லெவல் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து சரி இந்த தண்ணி வர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணி விட்ருவோம் சொல்லிட்டு போயிட்டு பிளாக் பண்ணி விட்டு திரும்பி நின்று திரும்பி எடுக்கிறேன். அப்படி வேணா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இதெல்லாம் வேணா அப்படியே பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் சைடில் ஏதோ சவுண்ட் கேட்கும் போதா இந்த போய் போல இது வாண்டடா வந்து சாவதுக்குனே வருதுடே, என்கிட்ட வராதரா, என்கிட்ட சூப்பர் பவர் இருக்கிறான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலக்சி பவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த படத்தை
படத்துல சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த பவர் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண முடியுது. அப்படியே வந்து மைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே மைண்ட் பண்ணி அப்படியே வந்து இப்போ எழுத்து எவ்வளோ ஸ்டெக்காக இருந்துச்சா திரும்பி கிளிக் பண்ணுறப்ப கேள்வி வருதா அந்த மாதிரி வந்து அப்படியே மைண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அயன் வந்து எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அயன் கிடச்சிது. அப்படி நிறைய இடத்துல வந்து அப்போ அயன் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல் தேவை இல்லையா, அதனால கோல் இருந்துச்சு. அப்படியே இதையும் மைண்ட் பண்ணி சொல்லிட்டு வந்தோம்னா கோல் மைண்ட் பண்ண சர்சன் கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 650 கிட்ட வந்து இருக்கு. அதனால தான் இவ்வளோ ஸ்பீட் மைண்ட் பண்ண முடியுது. அப்படியே மைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி ஸ்லோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஸ்பீடு வந்து ஃபுல்லாக எவ்வளோ போதும்னு செக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 800 கிட்ட வந்து வேணா போட்டுச்சு. 800%, அதாவது 8 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக நம்மளால போக முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஏன்னா 100%னா 800 வந்து 8 மடங்கு இல்லையா. அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஸ்பீட் இருந்துச்சு. சர் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அதாவது ஆக்சிலரேஷன் டிக்ளரேஷன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அப்படின்றது நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா அயனை மைண்ட் பண்ணுவோம் எடுத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருங்க. மொத்தம் ஒன்று 32 இருந்துச்சு. மேலே வச்சுட்டேன், இது வச்சுட்டு இதையுமே ஸ்பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே வந்து பார்த்தோன்னா 800 கிட்ட தள்ளுனோடனே உள்ள போய் பார்த்தா இதுவுமே, அதாவது ஃபர்னஸில் வச்ச இது பொருள் கூட வந்து பார்த்தோன்னா சர் சர்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி விட்டுருச்சு. அப்புறமேட்டு இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் பிக்காக்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே செஞ்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அயன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தலை கைஸ், ஏன்னா ஒன்று தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு போயிட்டுருக்கப்ப வழியில் அயன்குளம் பார்த்தேன். அயன்குளம் அடிச்சு எடுப்போன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அயன்குளம் வந்து வந்துட்டு தான் இவனை பாஸ் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். உன் கால் தரையில் படலை, நீ நிதானமான்ற பேர் வந்து ஆரையில் நின்றுட்டுருக்கா. நீ நிதானமாக இல்லை, உன் கால் தரையில் படலை, முதல்ல நில்லு. இப்போ நின்றுட்டே இருக்கப்ப தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல குழியை தோண்டி விட்டு குழி உள்ள விட்டு அவன் அடிக்கொடுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழத்தை தோண்டி விட்டுருன்னு சொல்லிட்டு நான் நல்லா பழத்தை தோண்டி விட்டு அதுக்கப்புறமேட்டு கிளிக் பண்ணுறேன். அவன் லைட்டாக கொஞ்சம் ரிவர்ஸ்லேருந்து வந்தான், லைட்டாக பயம் ஆயிடுச்சு உள்ள விடமாட்டோம் அப்படின்ட்டு அப்புறமேட்டு உள்ளே வந்தான். அவர்மேட்டு இவனை போட்டு அடிப்போம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் உள்ள தள்ளி விட்டு டமால் டமால் அடிச்சு விட்டேன். அப்புறமேட்டு கீழே போயிட்டு அந்த இடத்துல இந்த ஆயின் எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பக்கெட் செஞ்சுட்டு போய் தனியாக பிடிக்கலான்னு சொல்லிட்டு தனியாக பிடிக்கிறேன். போயிட்டு பக்கத்தில் போயிட்டு சரியான ஸ்பீடில் வேறு இருக்கா, போய் கிளிக் பண்ணுறேன். இன்னும் தனியாக காணும் பார்த்தா திரும்பி கிளிக் பண்ணுறேன் தனியாக காணும். அப்புறமேட்டு வந்து பார்த்தா தண்ணி நம்ம கொடுக்குற ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து நம்மளே கீழே ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு இன்னொன்று ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு மேலேருந்து கீழே குதிப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே போயிட்டேங்க. போயிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிட்டா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3.125 அப்படிருக்கும் இல்லையா, அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஏன்னா இதான் இதான் வந்து லாஸ்ட் ஸ்லோவே, அதை வச்சு ஒன்றா கிளிக் பண்ணிட்டு கீழே குதிப்போம் ஃபாஸ்ட்டாக குதிக்கிறானு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கீழே குதிக்கிறேன். நான் கீழே வந்து குதிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் போலக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஸ்லோவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பொறுமா போயிட்டு இருக்கேன். இது உள்ளுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும், இதே ஸ்பீடில் போயிட்டு தண்ணியை கீழே ஊதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. சும்மா தான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் ஸ்பீடு தான் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து கீழே வந்துட்டு இருந்தேன். அப்புறமேட்டு கீழே போய் தண்ணி ஊற்றுறேன், தண்ணி எங்கேயோ அது முன்னாடியே வேணா ஊற்றிருச்சு. ஆனாலுமே வந்து எனக்கு ஒன்றுமே அவ்வளோ கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டேன். இன்னும் ரெண்டு பேர்கிட்ட வேணா ஒரு சில வேலை இருக்குது, அதை வேணா இப்போ காமிக்கிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நின்றுருக்கேன். ஏன்னா அம்பு நேரம் நின்றுச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா, டைம் ஸ்டாப் பண்ணி விட்டேன். கரெக்டாக வேணும் ஷூட் பண்ணுறப்போ அப்போ கரெக்டாக நெஞ்சுக்கு குறி வச்சிருக்கான் பாருங்களேன், நெஞ்சுக்கு வச்சிருக்கான். ஆமாம், நெஞ்சுக்கு தான் வச்சிருக்கான். லைட்டாக விட்டால் கூட வேணா சர்க்குன்னு வந்து நெஞ்சிலே குத்திக்கும் போல அந்த அளவுக்கு வந்து குறி பார்த்து வைக்கிறான். ஆனால் நம்ம சும்மா இருப்பா ஸ்டாப் பண்ணி விட்டேன். எனக்கு குறி வச்சுதான் டைவர்ட் பண்ணி விடுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நவுந்து வந்துட்டு கொடுக்குறேன். அது வேற எங்கே போயிடுச்சு கைஸ், இதே மாதிரி ஒன்றா ட்ரை பண்ணி விளையாட்டுருந்தேன். அவன் கரெக்டாக எனக்கு குறி வைப்பான், நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டு நவுந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கனா போ அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி விட்டுறேன். இதே மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொருத்தர் காமிக்கணும் சொல்லி அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப்பர், இன்னொரு இடத்துல வந்து க்ரீப்பர் மாட்டினா இதே மாதிரி நீ எங்கே வெடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர்றது அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிற மாதிரி ஆகுது. நான் டைமை ஸ்டாப் பண்ணி விட்ருது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வேணா சும்மா சும்மா பண்ணுறது. அப்புறமேட்டு ஒரு இடத்துல வெடிச்சாங்க, வெடிச்ச உடனே இது நானும் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா வெடிச்ச உடனே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறேன், அதுவும் சேர்ந்து ஸ்டாப் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சி பார்க்கல இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஸ்டாப் ஆச்சு. அந்த வெடியில் அந்த ஆக்சன்லாம் இருக்கு இல்லையா ஒரு மாதிரி, அதுவுமே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படின்னு போகிற வழியில் வவால் அதெல்லாம் இருந்துச்சு. அப்படின்னாட்டு கீழே போய் மைண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் போயிட்டு இருந்தேன். இங்கே கோல்டெலாம் இருந்துச்சு, கோல்டெலாம் மைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மைண்ட் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு அப்படியே சர்சஸ் நான் மைண்ட் பண்ணி வந்துட்டு இருந்தேன். வந்து இந்த டைமண்ட் எடுக்கிறதுக்குள்ள கையில் வச்சு அந்த பிக்காக்ஸ் உடஞ்சி அதுக்கப்புறமேட்டு அதை வச்சு வந்து திரும்பி பிக்காக்ஸ் செய்கிற நிலைமைக்காகி அப்புறமேட்டுன்னா திரும்பி பிக்காக்ஸ் செஞ்சு அப்புறமேட்டு அப்பா எப்பயாச்சும் கிடச்சிடும் பார்க்குறப்ப டைமண்டும் கிடச்சிது. இந்த டைமண்டை கிடைக்கணுன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சர்சன் பண்ணிட்டேன் எங்கே டைமண்டை காணும் பார்த்தா வேற ஏதோ ஒரு மூலம் வந்து முடி நிறுகன்றதுனா வந்த ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடு கைஸ். அப்புறமேட்டு பார்த்தா அந்த மூலையில் டைமண்ட் இருந்துச்சு. அப்போடா இப்படியே கிடச்சிது டைமண்டே மைண்ட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெதருக்கு தான் போக போகிறோம். அதுக்காக வந்து நான் லாவாவை தேடி வந்துட்டு இருந்தேன். மேலே வந்தோன்னே இந்த இடத்துல லாவா வந்துச்சு. இந்த இடத்துல தண்ணியை ஊற்றுறதுக்கு நான் பண்ண பாருங்க, இவ்வளோ ஸ்பீடில் வச்சு தண்ணி ஊற்றுறேன் இன்னும் தண்ணி போக மாட்டேது அப்படின்னு பார்த்தா ஊற்றுற தண்ணி திரும்பி பக்கெட்டுக்குள்ளே வந்துடுது போல. அப்புறம் டைமை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் ஊற்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமால் என்னென்ன பாருங்க, ஏதோ ஒரு இதில் போனால் என்னென்ன ஆகிட்டுருந்துச்சு. அப்புறம் இதை மைண்ட் பண்ணுறது வந்து போகிறோம் என்ன ஸ்பீடுன்றீங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 800 கிட்ட ஸ்பீடு வச்சிட்டேன். அப்புறமேட்டு நான் மைண்ட் பண்ணுறேன் டக்கு 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 டக்குன்னு
சரு சர்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடாக வந்து நான் மைண்ட் பண்ணி விட்டுருச்சு. அப்படியே நானும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சர் சர்னு எல்லாத்தையும் மைண்ட் சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே ஏரில் பறக்கிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு எல்லாமே ஏரில் நின்றுச்சு. அப்படியே டைம் வந்து நார்மல் பண்ணி விட்டேன். அப்புறம் எல்லாம் கீழே வந்து திரும்பி போயிட்டு நான் எல்லாத்தையும் பொறுக்க சொல்லி திரும்பிட்டு சாப்பிட்டு திரும்பி போயிட்டு வந்து இதே மாதிரி பொறுக்கி பொறுக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெதருக்கு தான் போகிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நெதர் பொருள் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் வந்து இங்கேருந்து அப்படியே சொங்கி நாங்கள் வந்தா இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து கீழே பார்த்தா இவ்வளோ பெரிய பொருளும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். எதுவும் வேலைக்கு அவ்வளோ சரி குதிச்சு தான் அவனும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சிடறான் கைப்புள்ளன்னு சொல்லிட்டு வந்து சொங்கி குதிச்சிட்டேன். கைப்புள்ள மேலே இருந்து கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல எவனாச்சும் மாட்டுவானா எவனா வாண்டடா வந்து அடிங்கடா என்னைய சண்டைக்கு வாங்கடான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிருந்தேன். நீ என்ன சண்டைக்கு வா அப்பதான் வந்தா இந்த பயம் இல்ல காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல இருந்து வந்தா வாங்க 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 அடிங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் கொடுத்துட்டு நம்மள அடிக்க ஆரம்பிச்சான். நான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாப் பண்ணி விட்டு கரெக்டாக என்னைய பார்த்து அடிக்க நான் நவுந்து வந்து திரும்பி கொடுக்குறேன். அது வேற எங்கேயோ போச்சு. திரும்பி அதே மாதிரி என்ன அடிச்சா டைம் ஸ்டாப் பண்ணி விட்டு வந்து அந்த பக்கம் கொடுக்கணும் ஒண்ணு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டு அது எங்கேயோ போச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிளேஸ் ரெடி இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து விதர் ஸ்கெலட்டன் தான் இவ்வளோ போய் அடிப்போம்னு சொல்லிட்டு தான் இவனை போட்டு தட்டு தட்டு தட்டிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு கூட்டு மட்டும் வந்து ஊந்துருச்சு. அப்புறம் சைடில் போய் பார்ப்போம்னு சொன்னால் இங்கே இருந்து பார்த்தா ஸ்பானர் வந்து ஒர்க் ஆகாம இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த வேர்ல்டே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம்னால அப்புறம் வேர்ல்டு வந்து நார்மலாக பண்ணதுக்கப்புறம் வந்து நான் அவன் செத்து போனால் அதுக்கப்புறம் கீழே வந்து இவனுக்கு வர ஆரம்பிச்சாங்க. இவங்கள வந்து ஸ்டாப் பண்ணி விட்டேன். இவங்களும் ஸ்டெக்கை அப்படியே நின்று இருந்தாங்க. இவனை போட்டு அடிப்போம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இது வேற லெவல் இருந்துச்சு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வர்றது அப்படி நிற்கிறது நான் வந்து நான் திரும்பி பண்ணி விட்டேன். பட் பிளேஸ் ஆள் கொடுக்கல வந்து நான் இன்னொருத்தர் அடிப்போம்னு சொல்லிட்டு தான் இவன் அடித்தான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளேசர் கொடுத்த மாதிரி தெரிஞ்சது. அவர் மட்டும் திரும்பி பார்த்தா பிளேசர் ஆர்டர்னா கிடைச்சிச்சு. என்ன எடுக்க முடியும்னு பார்த்தா அதுவும் ஸ்டெக்காக நின்றுருக்கு. அதுக்கு அவர் மட்டும் மாற்றணும் நமக்கு பிளேசர் ஆர்டர் கிடைச்சிது. நெக்ஸ்ட் யாராச்சும் வரணும்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொருத்த வந்துட்டு இருந்தான். இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை அடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை டைம் பாஸ் பண்ணுறதுனால நம்ம அடிக்க முடியல கைஸ். அவர் மட்டும் திரும்பி சும்மா கொடுத்து போதா டமால் அடிச்சிட்டான் இந்த சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரெட்டை சாப்பிட்டு அப்படியே போட்டு போட்டு பொல பொல பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் நான் மாட்டிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் கொடுத்தான் ஒரு சில பேர் கொடுக்கல இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிடைச்சவங்க கிட்டலாம் வந்து டக்கு டக்கு அப்படியே மாற்றி மாற்றி வந்து அப்படியே எடுத்துட்டு என்ன நடிக்கிறதுக்காக வந்து நான் கிளம்பலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு தான் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தா 8 இன்ச்சு 8 போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பிட்டேன். என்டர்மேன் அடிக்கிறது இங்கே வந்தாங்க கைஸ். வந்தோடனே வந்து பார்த்தா என்டர்மேன் அங்கே இருந்தால் போயிட்டு ஒரு தட்டு தட்டு சொல்லிட்டு சும்மா ஒரு தட்டு தட்டுறா சரியான ஸ்பீடு டக்குன்னு வந்து பாய வரான் அப்படியே டப்பா தலையா என்னடா பாயிற டக்குன்னு சொல்ற மாதிரி சரின்னு பாஞ்சிட்டான். அவனோட டைம் ஸ்டாப் பண்ணி விட்டு இவங்க அதை முடிச்சு ஒன்று என்டர்மல் கிடைச்சது. அப்படியே இங்கே கீழே போகணும்னு சொல்லிட்டுனா இங்கே போயிட்டு இங்கே ஒரு பாய போடுதான் கைஸ். இவனை போய் அடிப்போம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இவனை போய் டமால் டமால் அடிச்சுட்டு இருந்தா இவனை முடிச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் கீழே போகணும்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே ஒரு பாய போடல அப்படியே இவனை முடிப்போம்னு சொல்லிட்டு அப்படியே இவனை முடிச்சு அப்படியே ஒருத்தர் தான் மாட்டுறதான் அப்படியே அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எண்டு போட்டில் ஓப்பன் போகிறோம். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா எண்டு போட்டில் எண்டு ட்ராகனுக்கு இது பவர் ஒர்க் ஆகுமா இல்லை அவன் ஸ்டாப் ஆகணுன்றதுனா எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா எண்டு ட்ராகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது கைஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்படியாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் அப்படி டக்குன்னு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் வேணா போயிட்டு இருந்தேன். தண்ணியில் போகிறப்போ ஒரு பயம் வேறு கண் முன்னாடி நிற்குது. ஏன்னா அந்த இடத்துல அப்படி செத்து போகல ஸ்டார்டிங்கில். அதனால அப்படி வேணா வெளியே வெளியே வந்து வேணா போயிட்டு இருந்தா அப்புறமேட்டு போட்டை செஞ்சே போயிடுவோம். ஏன்னா இன்னும் தனியாகவே இருக்குது போகிற வழி ஃபுல்லாக சொல்லிட்டு போட்டை செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் ஸ்பீடில் சொயின்னு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே வேணா 800% வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்தால் இங்கே வில்லேஜ் இருந்துச்சு. நல்ல வேலை வில்லேஜுக்கு வந்தோமே. ஏன்னா ஃபுட் வேறு இல்லை கைஸ். அப்புறமேட்டு வந்து ஹேபல் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே வீட் எடுத்து நம்ம வேணா பிரெட்டு செஞ்சுப்போம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரெட்டு செஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம். இங்கேருந்து பிரெட்டு செஞ்சுட்டு திரும்பி வேணா போட்ட போட்டு அப்படியே சொரசன்னு வந்து வேணா வந்தோம். அப்படியே இங்கேருந்து வந்து இங்கே சுத்தனம் பாருங்க ஒரு சுற்று சுற்று என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் போகுது நான் ஒரு பக்கம் டை நான் திருப்புற பக்கம் போடா போட்டே கண்ட்ரோலுக்கு வரான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கு வராமல் வந்து பார்த்தீங்கன்னா அது போட்ட ஒரு பக்கம் கூட்டு போகுது. இந்த போட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம். அப்புறம் டைம் வந்துன்னா கொஞ்சம் அப்படியே இது பண்ணி ஸ்பீடை கம்பெனி விட்டு அப்புறமேட்டு கரெக்டாக வந்து கைஸ். அப்புறமேட்டு அப்படியே வந்து போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் எட்டு பொருள்கிட்டே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே சில்வர் ஃபிஷ் வாங்க 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 எல்லாத்தோட என்னை கடிப்பீங்களா காலை பிடிச்சி இங்கே வாங்கடா முடிஞ்சா கடிக்கிறேன்னு வந்து டைம் ஸ்டாப் பண்ணி விட்டேன். உண்மையிலே எனக்கு இந்த டைம் ஸ்டாப் பண்ணுறதுனா பிடிச்சிருச்சு கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எவனாலையும் நம்ம நினச்சாதான் நம்ம வந்துட்டா நம்ம மேலே கை வைக்க முடியும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு எண்டு பொருள் வேணா ஓப்பன் சொல்லிட்டு வந்து அவனால் முடிச்சுட்டு எண்டு பொருள் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஏன் போட்டுக்குள்ளே போகாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னஸ் எடுக்கிற அடிப்பில் ஆக்ஸ் இதுமே இல்லை கைஸ். அதனால் வந்து பார்த்தா ஆக்ஸ் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு நான் ஆக்ஸ் எடுத்துட்டாச்சு. எடுத்துட்டு இந்த இடத்துல சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து வந்துன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இதுக்கு வந்து ஸ்லோ மோஷன் வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டுனா ஸ்லோ மோஷன் ஃபுல்லாக வந்து டைம் வேணால் கம் பண்ணிட்டேன். வெஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து 3 அதாவது அதான் கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாக கம் பண்ணுறது. அந்த வெஸ்ட்டு வந்து நவுறேன் சரியான ஸ்லோ தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் போயிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே 6 12 அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் அப்படியே 25 50 அப்படியே 100 வந்து நார்மல்
நார்மலாவே உள்ள வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன். அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இங்க இருந்து அவ்வளவு தூரம் வச்சிருக்கீங்க, ஏன்னா கொஞ்சம் பக்கத்துல கேத்துல வைக்க கூடாதா? அப்புறம் அங்க இருந்து வந்து போட்டு போட்டுன்னா இங்க வந்துட்டோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த இடத்துல ஆல்ரெடி டைம் பாஸ்ல இருந்ததுக்கு போல அந்த வேர்ல்டே ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்கேன் போல. எல்லாருமே அசையாம நின்று இருந்தீங்க. டிராகன் எங்கன்னு பார்த்தா டிராகன் வந்து பார்த்தா அசையாம சுத்திட்டு இருந்தா. நான் வந்து பாருங்க பாருங்க அப்படியே ஸ்டாப் பண்றேன், டிராகனும் ஸ்டாப் ஆகிறோம். இது வேற லெவல் இருக்கே. ஆனா இது போதும், இன்னைக்கு டிராகன் கதை முடிஞ்சது. என்ன பண்ண போறோம் அப்படி பார்த்தா டிராகன் இன்னைக்கு வச்சு செய்ய போறோம். ஒரே தோட மட்டும் ராசா ஒரு தடவை மட்டும் கீழே வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். ஒரு தடவை நீ கீழே வந்துட்டா நீ மேல போவே மாட்டேன், அதாவது நார்மலா போக மாட்டேன், செத்து தான் நான் மேல போவேன் அப்படின்னு ஒரு முடிவோட இருந்தேன். அதே மாதிரி அவனே என்னை ரொம்ப நேரம் அட்டாக் பண்ண பாக்குறான். இன்னைக்கு அவனால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது கேஸ். ஏன்னா அவன் எத்தனை நம்மளை அட்டாக் பண்ணாலும் நான் டைம் ஸ்டாப் பண்ணிட்டு ஓரமா வந்து இந்த மாதிரி பண்றேன். அப்போ ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்தினா கீழே வந்தாங்க கேஸ். வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டியா, இதுக்கப்புறம் நீ உயிரோட மேல போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் டைம் ஸ்டாப் பண்ணிட்டு பக்கத்துல போயிட்டு அடிக்கிறேன். அடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்லோவா இருக்குமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஸ்பீட ஏத்து அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து அப்படியே நல்லா சுத்தி 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 எட்டூர் கிட்ட வந்து நான் பண்ணிட்டு போட்டு அடி அடினு அடிச்சிட்டு இருந்தேன். அடிக்கிறேன் அடிக்கிறேன் அடிக்கிறேன். அடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ்லாம் போச்சு. ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிற மாதிரி காட்டல. மேலே வந்துன்னா அப்படியே தான் இருக்குது. ஐயோ இது என்னங்க ஒர்க் ஆகலையோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமேட்டு ஆக்ஸை பார்த்தா ஆக்ஸ் டேமேஜ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அடி என்ன அடிச்சிருந்தேன் என்ன ஆனாலும் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்றா ஒரு சவுண்டு மாதிரி கேட்டுச்சு கேஸ். அந்த சவுண்டு கேட்டோன்னே தெரிஞ்சது ஆஹா இவன் செத்துட்டான் அப்படின்ட்டு. அப்புறமேட்டு போயிட்டு ஒப்சிஜனை போட்டு மேலே போய் நின்று அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்போம்னு சொன்னால் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு தான். அதே மாதிரி வந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுன்னா செத்துட்டாங்க ஐசி. வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் கீழே வந்தான், அவ்வளோதான் சோழி முடிஞ்சிட்ட மாதிரி ஒன்றா செத்துட்டான். இது உண்மையிலே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம டைமை கண்ட்ரோல் பண்ணி அடிக்கிறது அப்படியே ஒன்றா வேற லெவல் இருந்துச்சு. அது கூட சேர்ந்து நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, நீங்களும் உங்களுக்கும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கேயோ பார்த்துட்டு தான் இவனை காண்டாயிட்டானுங்க. மூணு பேர் மட்டும் ஏன் இன்னும் ஒரு கூட்டத்தையே கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து பார்த்து தான் காண்டாக்கி விட்றேன். என்று மேலாம் வேணா சுற்றி சுற்றி காண்டாயிட்டானுங்க. வாங்க வாங்க எல்லாரும் காண்டாவுங்க எல்லாரும் காண்டாவுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் என்னைய கீழே வாடா கீழே வாடான்னு சொல்லிட்டு கீழே வந்து கத்திட்டு இருந்தானுங்க. நான் டைமை ஸ்டாப் பண்ணிட்டு ஓரமாக போய் நின்ட்டேன். நின்ட்டு நான் நினச்சா தானே உங்களால் ரிலீஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் இவங்ககிட்ட விளாட்டுருந்தேங்க ஐஸ். ஒரு இடத்துல என்ன பண்ண அப்படின்னா டைம் ஃபுல்லாத்தையும் தான் ஏற்றிட்டேன். ஒரு 800 கிட்ட ஏஜிட்டு இப்போ கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். என்ன ஸ்பீடுன்றீங்க அவனுங்க வந்து நான் அப்படி கொடுத்தா கட்டுனா சாவடிச்சிட்டானுங்க. சோழி முடிச்சு.